ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாம்ஸ் பேண்ட்ரி. நம்ம இப்போது பீச் ஸ்டைல் ஸ்வீட் கார்ன் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பீச் ஸ்டைல் ஸ்வீட் கார்ன் செய்கிறதுக்கு நான் ரெண்டு பெரிய ஸ்வீட் கார்ன் எடுத்துருக்கிறேன். அதை நம்ம இப்போது க்ளீன் பண்ணிக்கலாம். ஸ்வீட் கார்னில் இந்த மேலே இருந்த கவரை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இந்த கருதோடு நம்ம வச்சுக்கலாம். அப்போ தான் அது நம்ம நெருப்பில் சுடும்போது கையில் நமக்கு படாது. ரெண்டு ஸ்வீட் கார்னுமே நான் அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஸ்வீட் கார்ன் செய்கிறதுக்கு நான் கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு எடுத்துருக்கிறேன். ஒரு ஹாஃப் லெமன் எடுத்துருக்கிறேன். இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோம். இந்த கிரில் வச்சுக்கலாம். இப்போ அதில் ஸ்வீட் கார்னை நம்ம எடுத்து வைக்கலாம். அதே ஃப்ளேம்லேயே நம்ம இன்னொரு ஸ்வீட் கார்னும் வச்சிடலாம். அட் அ டைமில் நமக்கு ரெண்டும் சூட்டு கிடச்சிரும். ரெண்டையும் அப்பப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இது நம்ம கொஞ்சம் விட்டோம்னா கருகிடும். ஸோ அப்பப்போ நம்ம திருப்பி விட்டுட்டே இருக்கணும். ஸ்வீட் கார்ன் சாஃப்டாக இருக்கனால இது சீக்கிரமாக ஆகிடும். ரொம்ப நேரம் நெருப்பில் காட்டணும்னு அவசியம் இல்லை. இது சீக்கிரமாக ஒரு 5 மினிட்ஸ்லேயே இது ரெடி ஆகிடும். கீழே நம்ம கையில் பிடிச்சிருக்கிறதுல நெருப்பு படாத மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லாட்டி அது ஃபயர் ஆகிடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸ்வீட் கார்ன் இந்த மாதிரி சுட்டு நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. அதுவும் இந்த சீசனில் சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்வீட் கார்ன் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஸ்வீட் கார்ன் இப்போ நம்ம பிளேட்டில் வச்சிட்டோம். இப்போ அதில் அந்த மசால் தடவிடலாம். இது நீங்கள் மிளகாத்தூள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் நான். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற லெமன் எடுத்து லைட்டாக ஜூஸ் வர அளவுக்கு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த மிளகா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மசாலில் நம்ம தொட்டுக்கலாம். அதை நம்ம ஸ்வீட் கார்னில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு ஈவனாக எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு லெமன், மிளகாத்தூள், உப்பு எல்லாமே ஈவனாக கிடைச்சிரும். அதே போல் இன்னொரு ஸ்வீட் கார்ன்லேயே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஸ்வீட் கார்ன் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.